தமிழ் முஸ்லீம்கள் அறிந்த மார்க்க அறிஞர், மிகச்சிறந்த பேச்சாளர், இன்றைய இளைஞர்களின் ஈமானிய புத்துணர்வு செய்யக்கூடிய அளவிற்கு தன்னுடைய மார்க்க சொற்பொழிவை அமைக்கக்கூடியவர் மௌலவி அப்துல் பாசித் அல் புகாரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க பிரேம் நசீர் பாய் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. எதிர்கால சமூகத்தை கட்டமைத்தல், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தை துவங்கிய நாள் முதல் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த நாள் வரை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய காலத்தில் வாழ்ந்த நபித்தோழர்களுக்கும் அதற்கு பின்னால் வருகின்ற தலைமுறைகளுக்கும் உலகம் அழியும் வரை இந்த ஈமானையும் இஸ்லாமையும் ஏற்று வாழுகின்ற மக்களுக்கும் அல்லாஹுடைய தூதர் சில செய்திகளை எடுத்து கூறிக்கொண்டே இருந்தார்கள். அந்த செய்திகள் அனைத்தும் ஒரு சமூகம் தன்னை எப்படி உருவாக்க வேண்டும் என்ற நிலையிலும் அல்லாஹுவின் தீனை அல்லாஹுவின் மார்க்கத்தை இந்த உலகத்திலே எப்படி வேரூன்ற செய்ய வேண்டும் என்பதை பற்றிய செய்திகளோடு சேர்த்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈமானை ஏற்பதால் இந்த இஸ்லாமை ஏற்பதால் இந்த சமூகம் என்ன என்ன சோதனைகளையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் இன்னல்களையும் போர்க்களங்களையும் சந்திக்கும் என்பதையும் அதற்குரிய காரணங்களையும் அதற்குரிய திட்டங்களையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அல்லாஹுடைய தூதர்களுடைய தோழர்களுக்கு எடுத்து கூறிக்கொண்டே இருந்தார்கள். அதில் ஒரு மிக முக்கியமான செய்தி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஆதாரப்பூர்வமான செய்தியாக அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்கள் கூறுவதாக மிக முக்கியமான ஹதீஸ் அது. وان امتكم هذه جعل عافيتها في اولها. இந்த சமூகத்துடைய கண்ணியம் சிறப்பு உயர்வு மதிப்பு எல்லாம் இந்த சமூகத்துடைய ஆரம்ப காலங்களில் தான். இந்த சமூகம் உயர்வாக கண்ணியமாக மதிப்போடு உயர்வோடு வாழ்வதெல்லாம் இந்த சமூகத்துடைய ஆரம்ப காலங்களில் தான். ஆரம்ப காலங்கள் என்று அறிஞர்கள் சொல்லுவது நபித்தோழர்களுடைய காலம், அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களுடைய காலம், அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களுடைய காலம். அதற்கு பிறகு வஸயுஸீபு ஆகிரஹா பலாஉன் வ உமூருன் துன்கிரூனஹா. அதற்கு பிறகு சோதனைகள் சிரமங்கள்
கஷ்டங்கள் இன்னல்கள் இந்த சமூகத்தை தாக்கும் ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். وتجيء فتنة فيرتق بعضها بعضا. ஒரு சோதனை ஏற்படும், அந்த சோதனை முன்னால் ஏற்பட்ட சோதனையை எளிதாக்கி காட்டும். وتجيء الفتنة அதற்கு பிறகு சோதனை ஏற்படும். فيقول المؤمن இறை நம்பிக்கை கொண்ட முஃமின் சொல்லுவான், ஹாதிஹி முஹ்லிகதி, இதுதான் எம்மை அழிக்கக்கூடிய சோதனை என்று ஒரு முஃமின் சொல்லுவான். அதற்கு பிறகு அந்த சோதனை நீங்கும், இன்னொரு சோதனை ஏற்படும். முஃமின் சொல்லுவான், இல்லை இதுதான் எம்மை அழிக்கக்கூடிய சோதனை என்று. இன்று இறுதி காலங்களில் சோதனைகளால், சிரமங்களால், கண்ணிய இழப்புகளால் ஒரு சமூகம் முழுவதும் தாக்கப்படும். அதனுடைய சமூகத்துடைய இறுதி காலங்களில் ஏற்படும் ஒரு சோதனை ஏற்பட்டால் அதை அழிவு என்று நினைப்பார்கள். ஆனால் அதற்கு பிறகு ஒரு சோதனை வரும், அதை அழிவு என்று நினைப்பார்கள். அது முன்னால் உள்ள சோதனையை எளிதாக்கி காட்டும். இப்படி இறுதி காலம் முழுவதும் என் சமூகம் சோதனைகளாலும், சிரமங்களாலும், இன்னல்களாலும், கஷ்டங்களாலுமே பிணைக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை, வமா யன்துகு அனில் ஹவா இன் ஹுவா இல்லா வஹ்யு யூஹா, அது வகையது, இறை செய்தி அது. இந்த சமூகத்துடைய எதிர்காலத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நாம் சந்திக்கின்ற சோதனைகள் இந்த நாட்டிலே அல்லது முஸ்லிம் நாடுகளிலே முஸ்லிம் மக்கள் சந்திக்கக்கூடிய சோதனை, இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய முஸ்லிம்கள் மீது நடத்தப்படும் படுகொலைகள், இனக்கொலைகள், இவை அனைத்தும் இதோடு முடிவடையக்கூடிய சோதனைகள் அல்ல, இதோடு முடிந்துவிடக்கூடிய சிரமங்கள் அல்ல, இதோடு முடிந்துவிடக்கூடிய பிரச்சனைகள் அல்ல. இந்த ஈமானை ஏற்றுக்கொண்டதால், இந்த கலிமாவை நம்பிக்கை கொண்டதால், அல்லாஹ்வையும் தூதரையும் நம்பிக்கை கொண்ட ஒரே காரணத்திற்காக இந்த சமூகம் இறுதி காலத்திலே எண்ணிலடங்காத சோதனைகளை சந்தித்துக் கொண்டே வரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த சோதனைகளை சந்திக்கும் போது யார் சொர்க்கத்தில் நுழைந்து நரகத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று ஆசை கொள்கிறாரோ, அவர் ஈமான் கொண்ட நிலையில், மறுமையை நம்பிக்கை கொண்ட நிலையில், தனக்கு எதை விரும்புகிறாரோ அதை மனிதர்களுக்கும் விரும்பிய நிலையில் அவர் மரணத்தை மேற்கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், எதிர்கால சமூகம் சந்திக்கக்கூடிய நிலையை நபித்தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிறார்கள், நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள் இதை, ஆனால் பின்னால் வரக்கூடிய மக்கள் சந்திப்பார்கள் இதை, அதை எடுத்து சொல்லிவிடுங்கள் அவர்களுக்கு. அவர்கள் தங்களுடைய ஈமானை பலப்படுத்த வேண்டிய காலம் வரும், அவர்கள் மறுமையின் மீது ஆழமான நம்பிக்கையை வைக்க வேண்டிய காலம் வரும். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அவர்களுடைய மார்க்கத்தையும் பின்பற்றுவதை கண்ணியமாக கருத வேண்டிய, மேன்மையாக கருத வேண்டிய காலம் வரும், எடுத்து சொல்லுங்கள் சொன்னார்கள். பின்னால் காலத்திலே எதிரிகள் அந்த சமூகத்தின் மீது பாய்வார்கள். உணவின் விருப்பை நோக்கி பசிப்பவன் எப்படி பாய்வானோ அது போன்று, பசித்தவன் எப்படி உணவை தேடி விரைவானோ அது போன்று, ஈமான் கொண்டவர்களை அழிப்பதற்காக, அவர்களுடைய கண்ணியத்தை உடைப்பதற்காக, அவர்களுடைய சக்தியை பலவீனப்படுத்துவதற்காக ஒட்டுமொத்த சமூகமும் திரளும். நபித்தோழர்கள் கேட்டார்கள், உம்மின் கில்லத்தின் நஹ்னு யௌமைதின், அல்லாஹ்வுடைய தூதரே அந்த காலத்திலே நாங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருப்போமா, எண்ணிக்கையில் குறைவாக இருப்போமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல் அன்தும் யௌமைதின் கஸீர், கஸீர், எண்ணிக்கையில் எண்ணி நடங்காத எண்ணிக்கையோடு. ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரை எப்படி எண்ண முடியாதோ அவ்வளவு எண்ணிக்கையில் எண்ணி நடங்காத முறையாக இந்த சமூகம் விரிந்து பறந்து உலகம் முழுக்க வியாபித்திருக்கும் இந்த நிலை. ஆனால் அதை உதாரணத்தோடு ஒப்பிட்டார்களே, அந்த உதாரணம் தான் அந்த சமூகத்தை சிந்திக்க வைத்தது. என்ன உதாரணத்தோடு ஒப்பிட்டார்கள்? ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரையை போன்ற எண்ணிக்கை இருக்கும் என்றால் அது எண்ணிக்கைதான். ஆனால் அந்த எண்ணிக்கை மதிக்கப்படவோ, அந்த எண்ணிக்கை கண்ணியப்படுத்தப்படவோ, அந்த எண்ணிக்கை உயர்வாக கருதப்படக்கூடிய எண்ணிக்கையோ அல்ல. அதையெல்லாம் மதிக்க மாட்டார்கள்.
அதையெல்லாம் துச்சமாக்கி விடுவார்கள். அல்லாஹ் தெளிவாக சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து உங்களுடைய உள்ளத்திலே வகுனை அல்லாஹ் சாட்டுவான். எவ்வளவு தெளிவான வார்த்தை அது, எவ்வளவு தெளிவான வார்த்தை அது. அல்லாஹ் எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுப்பான், அல்லாஹ் எடுப்பான், எடுத்து உங்களுடைய உள்ளத்திலே வகுனை அல்லாஹ் சாட்டுவான். நடக்கின்ற காரியங்களை பாருங்கள், நடக்கின்ற நிலைகளை பாருங்கள், இந்த சமூகம் அனுபவிக்கின்ற சோதனைகளையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் இன்னல்களையும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உலகத்திலே முஸ்லிம் சமூகம் அழுகிறது, வீழ்கிறது. முஸ்லிம் குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் முதற்கொண்டு உயிரோடு மண்ணோடு மண்ணாக புதைக்கப்படுகிறார்கள். உலகம் முழுக்க முஸ்லிம் நாடுகளில், குறிப்பாக முஸ்லிம்கள் தங்களுடைய கண்ணியத்தை மதிப்பை இழந்து வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய இல்லங்கள் தரைமட்டமாக்கப்படுகிறது. ஒரு பாபர் மஸ்ஜித் துடிக்கிறோம், ஆனால் இன்று உலகத்திலே இஸ்ரேல் என்ற நாடு ரஷ்யாவின் மீது போர் புரிகிறது. போர் அல்ல, அது அநீதம். அந்த அநீதத்தின் காரணமாக ரஷ்யாவில் அல்லாஹு அக்பர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பள்ளி கிடையாது. இன்று உணர்வுகள் பெறுகிறதா இந்த சமூகம்? ஈமானை பலப்படுத்துகிறதா இந்த சமூகம்? அல்லாஹ்வின் மார்க்கத்தை உறுதிப்படுத்துகிறதா இந்த சமூகம்? ஒரு பள்ளி இல்லை கசாவில் என்று பள்ளிவாசல்கள் தரைமட்டமாக்கப்படுகிறது. எத்துணை போராட்டங்களை இந்த நாட்டில் நீங்கள் நடத்தியிருப்பீர்கள், எத்துணை கோடிகளை அந்த ஒரு பள்ளிக்காக நீங்கள் செலவழித்திருப்பீர்கள். அந்த முஸ்லிம்களை எண்ணி வருந்தக்கூடிய முஸ்லிம்கள் நம்ம உண்டா? அதற்காக கண்ணீர் சிந்தி அல்லாஹுவை அழைக்கக்கூடிய மக்கள் நம்ம உண்டா? நம் குழந்தைக்கு ஒரு காய்ச்சல் வந்தால் தாங்க முடியாது, கையில் தந்தை குழந்தையை அடக்கம் செய்கிறார். படுகொலை செய்யப்பட்ட குழந்தையை, மண்ணில் புதைக்கப்பட்ட குழந்தையை, கட்டிடங்கள் இடிந்து உடல்கள் சின்னாபின்னமாகி இருக்கக்கூடிய குழந்தையை உமின் கில்லத்தின் நஹ்னு யௌமைதி உரசி பாருங்கள். இந்த ஹதீஸை, அந்த நாளில் நாங்கள் குறைவாக இருப்போமா? உலகில் முஸ்லிம்கள் இல்லையா? முஸ்லிம் நாடுகள் இல்லையா? முஸ்லிம் ஆட்சியாளர்கள் இல்லையா? முஸ்லிம் செல்வந்த நாடுகள் இல்லையா? அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலே வகுனை சாட்டுவான். அந்த வகுன்தான் இந்த உணர்வு நீக்கப்படுவதன் காரணம். அந்த வகுன்தான் இந்த உலகத்திலே, உலக இன்பங்களிலே நீங்கள் மூழ்குவதற்கு காரணம். அந்த வகுன்தான் முஸ்லிம் சமூகத்தை பற்றிய எந்த உணர்வும் இல்லாமல் ஒரு சமூகம் வாழ்வதன் காரணம். கேட்டார்கள் நபித்தோழர்களே, வமல் வஹ்னு யா ரசூலல்லாஹ், வஹ்ன் என்றால் என்ன அல்லாஹ்வுடைய தூதரே? ரசூல் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உள்ளத்தின் நேசத்தோடு பாசத்தோடு சொல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேர் கேட்டால் உச்சரிக்காமல் இருக்கக்கூடாது. ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத். ரசூல் உருவாக்கிய ஒரு சமூகம் அவர்களுக்கு முன்னால் இருக்கிறது. அந்த சமூகத்திடத்தில் அந்த தன்மை துளியும் இல்லை. ஆனால் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அவர்கள் உலகத்தை நேசிப்பார்கள். மரணத்தை வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். மரணம் வெறுக்கப்படும். மரணம் வெறுக்கப்படும் என்றால் இன்னொரு வாழ்வை மறப்பார்கள். இன்னொரு வாழ்வை மறந்தால் அல்லாஹ்வை மறப்பான். இன்னொரு வாழ்வை மறந்தால்
அல்லாஹ்வின் தூதரை மறப்பான், இன்னொரு வாழ்வை மறந்தால் குர்ஆனை மறப்பான், தீனை மறப்பான், ரசூலை மறப்பான். உலகம்தான் அவனுடைய நோக்கமாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த சமூகம் மரணத்தை விரும்பிய சமூகம், உலகத்தை வெறுத்த சமூகம். உலகம் அவர்களுக்கு முன்னால் கோடிகளாக கொட்டப்பட்டாலும் துச்சமாக கருதிய சமூகம், எது வந்தாலும் எங்களை கண்ணியப்படுத்துவது இஸ்லாம். இது எங்களோடு இருந்தால் கண்ணியம், இது இல்லாத இடம் கண்ணியம் இல்லை என்று கருதிய சமூகம். உலகத்தை நேசிப்பார்கள், மரணத்தை வெறுப்பார்கள். ரசூல் உருவாக்கிய சமூகத்தின் வரலாற்றை கவனியுங்கள். முஅத்தா போர் நடக்கிறது, ரசூல் அழைக்கிறார்கள், ஸைதை அழைக்கிறார்கள், ஸைத் இப்னு ஹாரிதா ரழியல்லாஹு அன்ஹு. வரலாற்றை படியுங்கள் முஸ்லிம்களே, முஸ்லிம் மாணவர்களே, வரலாற்றை படியுங்கள், சஹாபாக்களை படியுங்கள், தாபிஈன்களை படியுங்கள், தபிஈ தாபிஈன்களை அவர்களை பின்தொடர்ந்தவர்களை படியுங்கள். உங்களை சார்ந்திருக்கக்கூடிய வரலாற்றை நீங்கள் அறியவில்லை என்றால் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள். எப்படி இந்த நாட்டிலே திட்டம் நடக்கிறதோ அது போல ஆயிரம் ஆண்டுகள் இந்த நாட்டை ஆட்சி செய்த முஸ்லிம்களுடைய எந்த வரலாறும் இன்று கிடையாது. எடுக்கப்படுகிறது, நீக்கப்படுகிறது, மறைக்கப்படுகிறது, திரிக்கப்படுகிறது. இந்த நாட்டை, இந்த நாட்டின் வெற்றியில், இந்த நாட்டின் கண்ணியத்தில், இந்த நாட்டின் சுதந்திரத்தில் ஒரு முஸ்லிமின் பங்கு இருந்துவிடக் கூடாது. அந்த இருந்த வரலாறு அடியோடு எடுக்கப்பட வேண்டும் என்று முஸ்லிம்களையும் இந்த நாட்டையும் பிரித்து இந்த நாடு ஒரு தனிப்பட்ட மதத்தை பின்பற்றுவதுடைய நாடாக மாற்றப்படுவதுடைய எல்லா திட்டங்களும் அரங்கேறுகிறது. அதை ஒரு முஸ்லிம் சமூகமே மறந்தால் என்ன நிலையாகும், நிலையாகும்? ரசூலுல்லாஹ் முஅத்தா போரை துவங்குகிறார்கள், அழைக்கிறார்கள் ஸைதை, ஸைத் இப்னு ஹாரிதாவை, ஸைதே இந்த போருக்கு உன்னை அனுப்புகிறேன், நீ செல்ல இருக்கிறாய், ஒருவேளை நீ மரணமானால் அங்கே ஜஃபர் அந்த போரின் தலைமை பொறுப்பை ஏற்பார், ஒருவேளை ஜஃபர் மரணமானார் அப்துல்லா இப்னு ரவாஹா அந்த தலைமை பொறுப்பை எடுப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொல்கிறார்கள்? ஸைதே என் வளர்ப்பு மகனே, ஜஃபரே என் சாட்சாவின் மகனே, அப்துல்லா இப்னு ரவாஹாவே நீங்கள் போருக்கு செல்ல போகிறீர்கள், ஸைதே நீ மரணிக்க போகிறாய், செல். ஜஃபரே நீ மரணிக்க போகிறாய், செல். அப்துல்லா இப்னு ரவாஹாவே நீங்களும் மரணிப்பீர்கள், செல்லுங்கள். போர் நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் நடக்கக்கூடிய நிலையில் மதீனாவில் இருக்கிறார்கள். அழைக்கிறார்கள் எல்லோரும், எல்லா சஹாபாக்களையும், ஒன்று சேருங்கள் எல்லோரும், இதோ முஅத்தா போரிலே அப்துல்லா ஸைத் இப்னு ஹாரிதா கொடியை சுமந்து செல்கிறார், மரணமாகி விடுகிறார். ஜஃபர் கொடியை சுமக்கிறார், மரணமாகி விடுகிறார். அப்துல்லா இப்னு ரவாஹா கொடியை சுமக்கிறார், மரணமாகி விடுகிறார். அதற்கு பிறகு முஸ்லிம்கள் ஒன்று சேர்த்து அந்த கொடியை காலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் வாழ்களில் ஒரு வாழுக்கு அந்த கொடியை ஒப்படைத்தார்கள். அல்லாஹ் அவரின் மூலமாக வெற்றியை கொடுக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். மரணத்தின் செய்தியை கேட்ட பிறகும் அந்த சமூகம்
அல்லாஹ்வின் தீனுக்காக உழைப்பதற்கு தயாராகிறது. யாசிர், அம்மார், சுமையா ரழியல்லாஹு அன்ஹும் ஒரே குடும்பம் பனு மக்ஸூமுடைய கோத்திரத்தார்களால் சோதிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால், அபூபக்கருக்கு முன்னால் ரழியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர், உலகம் கிடைக்கும் என்று சொன்னார்களா இந்த சோதனைக்கு? நீங்கள் நிம்மதியோடு வாழ்வீர்கள், பொறுமையோடு இருங்கள் என்று சொன்னார்களா? ரசூல் அப்படி ஒரு சமூகத்தை உருவாக்க விரும்பவில்லை. ரசூல் உருவாக்கிய சமூகம் மறுமையின் சமூகம். அழுதார்களா இல்லையா? உமர் பின் கத்தாப் ரசூலுடைய நிலைமையை பார்த்து, ஏழ்மையை பார்த்து, முதுகில் பதுங்கியிருந்த பதிந்திருந்த பேரித்த மரத்துடைய ஓலைகளின் தழும்புகளை பார்த்து, அம்மா தருதாயா உமர், உமரே பொருந்திக் கொள்ளவில்லையா? எமக்காக அல்லாஹ் மறுமையையும் இவர்களுக்காக இந்த உலகத்தையும் அல்லாஹ் வைத்திருப்பதை ரசூல் உருவாக்கிய சமூகம் சொர்க்கத்தின் சமூகம் சொன்னார்களா? யாசிரின் குடும்பத்தார்களை பார்த்து, சபுரன் ஆலு யாசிர் பொறுமையை கடைபிடியுங்கள். யாசிரின் குடும்பத்தார்களே, நீங்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் என்ன? என்ன வாக்களிக்கப்பட்ட இடம் சொல்லுங்கள். அல் ஜன்னா, சொர்க்கம். அதற்காக இதை சகித்துக் கொள்ளுங்கள். ஈமானில் உறுதியாகுங்கள், பொறுமையோடு இருங்கள். சுப்ஹானல்லாஹ். அதை கேட்ட மகிழ்ச்சியில் மரணமானார்கள் சுமையா ரழியல்லாஹு அன்ஹா. ஒரு பெண் அல்லாஹுவை ஏற்ற காரணத்துக்காக ஈட்டி முனையில் பிறப்புறுப்பில் குத்தப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு இருந்த மகிழ்வு, இந்த மரணம் எனக்கு கொடுக்க இருப்பது சொர்க்கத்தை. அல்லாஹ்வை ஹப்பாப் இப்னு அரத் ஓடி வருகிறார். இப்போது நாம் இருந்திருந்தாலும், ரசூல் ஒருவேளை இருந்திருந்தாலும், இப்படித்தான் நாமும் சென்று கேட்டிருப்போம். இந்த வேதனை தெரியுமா ஹப்பாபிற்கு? நெருப்பில் படுக்க வைத்தார்கள், முதுகில் உள்ள தோள்கள் எல்லாம் ஒழுகியது, தோளே இல்லை அவரிடத்தில். பின்னால் காலத்திலே சட்டையை கலட்டி காண்பிக்கிறார்கள், தோள் இல்லை முதுகில். எங்களுக்காக அல்லாஹ் இடத்திலே உதவி தேட மாட்டீர்களா? பாருங்கள் பிலாலை, பாருங்கள் யாசிரை, பாருங்கள் அம்மாரை, பாருங்கள் சுமையாவை, பாருங்கள் ஹப்பாவை, உதவி தேடுங்கள் அல்லாஹுடைய தூதரே. ரசூல் என்ன சொன்னார்கள்? இதோ துஆ செய்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை உடனடியாக அளிப்பார் என்று சொன்னார்களா? இது சோதிப்பதற்காக படைக்கப்பட்ட சமூகம். ஈமானில் சோதிக்கப்பட்டு சொர்க்கத்தின் நன்றியை பெறுவதற்குரிய சமூகம். சொர்க்கம் எளிதான பூமி அல்ல. கேட்டால் கொடுப்பதற்கு சொர்க்கம் ஒரு தோட்டம் அல்ல, அல்லாஹுவை பார்க்கக்கூடிய பூமி. எளிதாக கிடைக்குமா? ரசூலை பார்க்கக்கூடிய பூமி எளிதாக கிடைக்குமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை அனுப்பப்பட்ட நபிமார்கள் வாழக்கூடிய பூமி, அபூபக்கர் வாழக்கூடிய பூமி, உமர் வாழக்கூடிய பூமி, உஸ்மான் வாழக்கூடிய பூமி, இப்படி சஹாபாக்கள் வாழக்கூடிய பூமி ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன், இவர்கள் வாழக்கூடிய பூமியில் நாம் வாழ வேண்டும் என்றால் எதை கொண்டு வாழ முடியும்?
ஹப்பாப் ஓடி வந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லா, எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா? ரசூலுல்லா சொன்னார்கள், ஹப்பாப், முன்னால் இருந்த சமூகம் சோதிக்கப்பட்டது. ஒரு மனிதரை அழைத்து வருவார்கள், ரம்பத்தை தலையில் வைப்பார்கள், விடுகிறாயா ஈமானே இல்லையா என்று கேட்பார்கள், விட மாட்டேன் என்று சொல்லுவார், ஒரே அடியாக இரண்டாக பிளப்பார்கள். இன்னொரு மனிதரை அழைத்து வருவார்கள், ஈமானை விடுகிறாயா என்று கேட்பார்கள், முடியாது என்று சொல்லுவார், படுக்க வைத்து இரும்பு சீப்பை கொண்டு முதுகை சொறிவார்கள், எலும்புகள் தோள்கள் சதைகள் தீர்ந்துவிடும். அந்த சோதனைகள் எதுவும் அவர்களை தீனில் இருந்து அடிபெற செய்யாது. ஹப்பாப், உறுதியோடு வல்லாஹி லயுத்திம்மன் அல்லாஹு ஹாதல் அம்ர், ஹப்பாபே, இந்த சோதனைகளை நீங்கள் சந்தித்து எதிர்கால சமூகம் சந்தித்து உறுதியோடு ஈமானில் இருந்தால் அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை இந்த பூமியில் நிலைப்படுத்தியே தீருவான். வலாக்கின்னக்கும் தஸ்தஅஜிலூன், நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் ஹப்பாபே என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ், ஹப்பாபே, நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் என்று சொன்னார்கள். சோதனையில் உறுதியோடு இருங்கள், ஈமானோடு இருங்கள், மார்க்கத்தின் பிடிப்போடு இருங்கள். பாதிரு பில் அமால், இருள்கள் இருள்களை வெட்டுவதை போன்று சோதனைகள் வருவதற்கு முன்னதாக அமல்களை விரைவுபடுத்திக் கொள்ளுங்கள். காலையில் முஃமினாக இருப்பான், மாலையில் காஃபிராகி விடுவான். மாலையில் காஃபிராகுவான், காலையில் முஃமினாகுவான். ஏன் அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த சமூகம் அல்லாஹ்வுடைய தீனை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அற்ப கிரயங்களுக்கு விலை பேசும். தீனை விடுவார்கள் உலகத்துக்காக, தீனின் கண்ணியத்தை விடுவார்கள் உலக காரியங்களுக்காக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய சமூகம் அது, அல்லாஹ்வுடைய தூதர் உருவாகிய விதம் அது. எதிர்கால சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கட்டமைத்தது இந்த உறுதியில். உயிரே இழந்தாலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை ஒரு துளியும் நாங்கள் இழக்க மாட்டோம் என்ற உறுதி. அது மார்க்கத்துடைய அடிவேரில் இருந்து உச்சம் வரை விரைந்திருந்தது அவர்களிடத்திலே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹந்தக்குடி யுத்தம் நடக்கிறது, அகழ் போர் தெரியுமா, அகழ் போர் நடக்கிறது. வறுமையான காலம், சல்மான் அல் ஃபாரிசியுடைய அறிவுரையை ஏற்று மிகப்பெரிய அகழ் மதீனாவை சுற்றி போடப்படுகிறது. குழி தோண்ட வேண்டும், பாலைவனத்தை குழியால் தோண்டுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல, மிகப்பெரிய அகழ். ஆனால் வறுமையின் காலம், பஞ்சத்தின் காலம், பசியின் காலம், அத்துணை நபித்தோழர்களும் குழிகளை தோண்டுகிறார்கள். முடியவில்லை, பசி வறுமை, ஓடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், பசிக்கிறது அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ எங்களுடைய வயிற்றில் ஒரு கல். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆடையை விளக்கி காட்டினார்கள், இரண்டு கல் அல்லாஹ்வுடைய தூதருடைய வயிற்றில் கட்டப்பட்டிருந்தது. பசியால், ஒருமையால், ஒரு நபிக்கு பசி அல்லாஹ் கொடுத்த சோதனை, அல்லாஹ் கொடுத்த சிரமம், நபியை உறுதிப்படுத்தியது சோதனையால். அல்லாஹும்ம லா ஐஷா இல்லா ஐஷுல் ஆகிரா. அப்போதும் தூதர்களுக்கு தோழர்களுக்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவர்களுக்கு முன்னால் சொன்னார்கள், அல்லாஹுவை பார்த்தியா, அல்லாஹ் மறுமையின் வாழ்க்கை தான் வாழ்க்கை. அல்லாஹு அக்பர், மறுமையின் வாழ்க்கை தான் வாழ்க்கை.
முஹாஜிர்களை அன்சாரிகளை மன்னித்து விடியா அல்லாஹ், அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ் என்று மறுமையை நினைவுபடுத்தினார்கள் சோதனையின் போது. அது அவர்களை வேகப்படுத்தியது. ஓடி வந்தார்கள். ஒரு பாறையை உடைக்க முடியாத போது, யா ரசூலல்லாஹ், இந்த பாறையை எங்கால் உடைக்க முடியவில்லை, உடைத்துக் கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பாறையை உடைக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை எடுத்தார்கள், ஓங்கி அடித்தார்கள். அல்லாஹு அக்பர், உஅதீது மஃபாதிஹ் ஷாம், ஷாமின் வெற்றி கொடுக்கப்படுகிறது, அதன் கோட்டைகளை பார்க்கிறேன். இரண்டாவது அடி, அல்லாஹு அக்பர், உஅதீது மஃபாதிஹ் யமன், யமன் தேசத்தின் வெற்றி கொடுக்கப்படுகிறது, அதனுடைய கோட்டைகளை பார்க்கிறேன். நாடுகள் எல்லாம் இப்போது நம்ம இடத்தில் இல்லை. பாரிஸின் வெற்றியை பார்க்கிறேன். ரோம பாரசீக அரசுடைய சாம்ராஜ்யத்தின் கோட்டைகளில் முஸ்லிம்கள் நுழைவதை பார்க்கிறேன். வயிற்றில் இரண்டு கல், பசி வறுமை எதிரிகளிடந்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய திறமையை, குழியை தோண்டி தற்காத்துக் கொள்ளக்கூடிய நிலை. முனாஃபிக்குகள் சொன்னார்கள், வயிற்றில் கல் கட்டி இருக்கிறார், வறுமையில் இருக்கிறார், பசியில் இருக்கிறார், ஏமாற்றுகிறார் பாருங்கள் சமூகத்தை என்று. முஃமின்கள் சொன்னார்கள், சதக்கல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் உண்மையைத்தான் சொன்னார்கள் என்று. உமர் நுழைந்தார், நீங்கள் நுழைந்தால் உமரே உக்காஷாவுடைய கரத்தில் அந்த வளைய அந்த காப்பை அணியுங்கள். நுழையும் போது அழைத்தார்கள் உக்காஷாவை, தூதர் இல்லை, உக்காஷா இதோ தூதர் சொன்ன நாடு வெற்றி கொள்ளப்பட்டது. அஹ்சாபுடைய யுத்தத்தில் கேட்டோமே, ஹந்தக்குடைய யுத்தத்தில், இதோ அதனுடைய காப்பு உன் கரத்தில் கொடுக்கப்படுகிறது. எப்படி இருக்கும் அந்த தோழர்களுக்கு? ஒரு குழியில் தூசி படிந்து அழுக்கோடு வயிற்றில் பசியோடு சொல்லப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படும் போது எளிதாக அல்லாஹ் கொடுத்தானா? சிரமங்கள் இல்லாமல் அல்லாஹ் கொடுத்தானா? கஷ்டங்கள் இல்லாமல் அல்லாஹ் கொடுத்தானா? எத்துணை இழப்புகள், எத்துணை சோதனைகள், எத்துணை சிரமங்கள், எத்துணை இன்னல்கள் அல்லாஹ்விற்காக அந்த சமூகம் தன்னை அர்ப்பணித்தவால் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினான். அது எக்காலத்திலும் கவலை கொள்ளாதீர்கள், பயம் கொள்ளாதீர்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். முஃமின்களாக வாழ்ந்தால் அந்த ஹதீஸை அப்படியே திருப்புங்கள். உலக ஆசையை விட்டு மரணத்தை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் எடுக்கப்பட்ட பயத்தை கொடுப்பானா மாட்டானா? புரிகிறதா? ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ் எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து பயத்தை எடுப்பான். காரணம், உலகம் நேசிக்கப்படும், மரணம் வெறுக்கப்படும். மரணத்தை நேசித்து சஹாபாக்களை போல் உலகத்தை வெறுத்து அல்லாஹ்வை முன்னிறுத்தி ஒரு சமூகம் பயணித்தால் எதிரிகளுடைய உள்ளத்தில் எடுக்கப்பட்ட பயம் போடப்படுமா மாட்டாதா? போடப்படும் என்றால் அன்துமுல்ல அலவுன இன் குன்தும் முஃமினீன், இந்த ஈமான் இணைந்தால், அல்லாஹ்வுடைய தீன் இணைந்தால் அது நடக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சமூகத்தை உருவாக்கிய விதத்திற்கு இரண்டு நிகழ்வை மட்டும் நான் சுட்டிக்காட்டுகிறேன். அது போதும், இந்த உரைக்கு போதுமானதாக. முதல் நிகழ்வு, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணம்.
அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணம் இறுதி நேரம். அல்லாஹ்வுடைய தூதரால் எழுந்து நடக்க முடியவில்லை, படுத்திருக்கிறார்கள் படுக்கையில், நோயால் சிரமப்படுகிறார்கள் பல நாட்கள். தொழுகைக்கு அழைப்பு வருகிறது, எழுந்து செல்ல முடியவில்லை. ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், ஆயிஷாவை அழைத்து ரதியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா உன் தந்தை அபூபக்கரை தொழுகைக்கு நியமித்து விடு. அடையாளம், ஆயிஷா நான் இல்லை, இனிமேல் சமூகத்தை தலைமை தாங்குவதற்கு நான் இல்லை, இனிமேல் இந்த சமூகத்தை தலைமை தாங்குபவர் அபூபக்கர், நியமித்து விடுங்கள் அவரை தொழுகைக்கு இமாமாக. பல வக்துடைய தொழுகை அபூபக்கர் தொழுகை நடத்துகிறார். திங்கட்கிழமை காலை ஃபஜ்ருடைய தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அபூபக்கருடைய தலைமையில் சஹாபாக்கள் அணிவகுத்து தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய அறையின் திரையை கொஞ்சம் விளக்குகிறார்கள், விளக்கி பார்க்கிறார்கள். நோயால், கடுமையான தலைவலியால், கடுமையான காய்ச்சலால் மயங்கி விழுந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்திலே சஹாபாக்களை பார்த்து ஒரு புன்சிரிப்பை செய்கிறார்கள், சிரிக்கிறார்கள், மகிழ்வடைகிறார்கள். உடனடியாக சஹாபாக்கள், அந்த சபை கொஞ்சம் சலசலப்பாகிறது, எதிர்பார்ப்போடு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து விடுவார்களோ என்று அந்த தொழுகை சலசலப்பாகக்கூடிய நேரத்தில் கையை காட்டிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இறுதி பார்வையோடு அந்த சமூகத்துடைய திரையை மூடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை பார்த்து கடைசி அவர்கள் பார்த்த கடைசியின் பார்வையின் விளக்கம், அவர்கள் சிரித்த அந்த மகிழ்வுடைய புன்னகையுடைய விளக்கம், நான் மரணித்த பிறகும் என் தீனை சுமந்து வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கிவிட்டோம், அல்லாஹ்வுடைய சஃபில் வேறுபாடுகள் இல்லாமல், மொழி வேறுபாடு, இன வேறுபாடு, உயர்ந்தவர் தாழ்ந்தவருடைய வேறுபாடு, அபூபக்கர் உமர் உஸ்மான் என்ற வேறுபாடு இல்லாத ஒரு சமூகத்தை அல்லாஹ்விற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் நிறுத்தி இந்த உலகத்தை விட்டு நான் பிரிகிறேன் என்ற மகிழ்ச்சி, சுத்தமான தூய்மையான ஒழுக்கத்தில் கண்ணியத்தில் அசிங்கமான ஆபாசமான காரியங்களை விட்டு விலகிய அல்லாஹ்வுடைய தூதரே இல்லை என்றாலும் அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்று பள்ளியில் சுஜூது செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கிவிட்டோம் என்ற மகிழ்ச்சியில் அதே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை பார்த்தால் உயிரிழப்புகளோடு, தியாகங்களோடு, இரத்தங்களோடு உருவாக்கப்பட்ட அந்த சமூகம் கண்ணியத்தில் உயர்வில் மதிப்பில் ஈமானை கொண்டு உயர்ந்த அந்த சமூகம் ஈமானை இழந்து மார்க்க உறுதியை இழந்து இருக்கக்கூடிய இந்த காட்சியை பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையில் நிற்கக்கூடிய நிலையில் அந்த சமூகத்தை பார்த்து மரணித்தார்கள் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கக்கூடிய நிலைக்கு கடைசியாக அவர்கள் வாயால் மொழிந்த வார்த்தை என்ன தெரியுமா? வார்த்தை என்ன தெரியுமா? கேப்பீங்களா? கேப்போமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி அறிவுரை, நம்ம அப்பா அம்மா கூப்பிட்டு மரணிக்கக்கூடிய நேரத்தில் மகனே நான் மரணிச்சதற்கு பிறகு இதை செய் அப்படின்னு சொன்னா செய்வோமா மட்டுமா?
நம் உயிர் கொடுத்தவர்கள் அவர்கள் இந்த உலகத்தில், அவர்களை நாம் நேசிக்கிறோம். தூதரை உயிரிலும் மேலாக, தந்தை தாயை விடவெல்லாம் மேலாக நேசிக்கிறோம் என்று சொல்கிறோமே, இதை செயல்படுத்தினாது உண்மையாகும் இன்ஷா அல்லாஹ். ரசூல் சொன்னார்கள், மரணத்திற்கு அவர்கள் செல்லுவதற்குரிய செல்வதற்கு முன்னால் கடைசி வார்த்தையாக சமூகத்தை அவர்கள் கடைசியாக பார்த்த நிலையும் அந்த நிலையில்தான், அஸ்ஸலா ஐமானுக்கும் தழும்பியது நாவுகள் இருந்தாலும் சொன்னார்கள், அவர்களுடைய நாவின் சத்தம் அடங்கும் வரை அஸ்ஸலா அஸ்ஸலா தொழுகை தொழுகை. சுப்ஹானல்லாஹ், எங்கே முஸ்லிம் சமூகத்தின் தொழுகை? முஸ்லிம்களின் வெற்றியே தொழுகையில்தான். ரப்பிற்கு முன்னால் படியாமல், யாரின் முன்னால் படிந்து உதவியை கேட்பீர்கள்? ரப்பை சுஜூதில் அழைத்து வெற்றியை கேட்காமல் எந்த நாட்டின் தலைவரிடத்தை சிபாரிசு கிருப்பீர்கள்? ரப்பிற்கு முன்னால் சுஜூதில், இறைவா என் சமூகம் சிரமப்படுகிறது, என் குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள், என் சமூகத்தின் பெண்கள் தீக்கரைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்று யாரை அழைக்கப் போகிறீர்கள்? இந்த நாட்டின் தலைவரையா? கொடிகளை பிடித்துக் கொண்டு போராட்டங்களை மட்டுமா? இது போன்று கூட்டங்களை காட்டி மட்டுமா உதவி வந்துவிடுமா? அல்லாஹ்வுடைய உதவி. பள்ளியில் முஸ்லிம் சமூகம் நிரம்பாமல், ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு சென்று தொழாமல், பாபர் மஸ்ஜிதை பற்றி பேசுவதற்கு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தொழாதவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? கஸாவில் இடிக்கக்கூடிய பள்ளிகளை பற்றி பேசுவதற்கு என்ன உரிமை இருக்கிறது? தொழாதவர் காஃபிர் இல்லையா? எமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகை, தொழாதவன் காஃபிர். ரசூலுடைய ஃபத்வா, வாழ்வின் நிம்மதி, தொழிலின் நிம்மதி, கல்வியின் வெற்றி, உலகத்தின் வெற்றி அஸ்ஸலா தொழுகையில், நிம்மதி தொழுகையில், வெற்றி தொழுகையில், அல்லாஹ்வின் உதவி நாலா புறங்களிலும் தொழுகையில் நிறைவேற்றி பாருங்கள். உங்கள் ஊர்களில் தொழாதவர் எங்கள் ஊரில் இல்லை, எங்கள் தெருவில் இல்லை என சமூகத்தை உருவாக்கி பாருங்கள். அல்லாஹ்வின் வெற்றி உங்கள் காலடியில் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். கண்ணியம் தேடி வரும், மகிழ்வு தேடி வரும், வெற்றி தேடி வரும். ரசூலின் வாக்குறுதி அது, ரசூல் கண்ட மகிழ்வது. இந்த பயானுக்கு எத்தனை மணி நேரத்தில் நிற்கிறீங்க? ஒரு 6 மணிலிருந்து நிற்பீங்களா? எல்லாரும் பார்த்தா அவ்வளோ கூட்டமா நிற்கிறீங்க. அல்ஹம்துலில்லா, இதே ஆர்வம் காலை ஃபஜ்ருக்கு அதான் சொல்லப்படுமே, அல்லாஹ்வை சந்திக்க வேண்டுமே என்று இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? வரக்கூடிய பேச்சாளர்களை பார்க்கறதுக்காக, அவங்க பேசக்கூடிய பேச்சின் மூலமா தெளிவுபடுறதுக்காக வந்து நிக்கிறீங்கல்ல. குர்ஆனை கேட்பதற்கு விரையுங்கள் பள்ளியை நோக்கி, அல்லாஹ்வை சந்திப்பதற்கு விரையுங்கள் பள்ளியை நோக்கி. ரசூல் பார்த்தால் இந்த சமூகத்தை. இரண்டாவது, அதே ரசூல் எந்த சமூகம் சுத்தத்தில் உயர்வில் நிலைத்திருந்து உலகத்தில் எந்த ஒன்றிற்காக போராடி மடிந்ததோ
அதை இந்த சமூகம் தூக்கி பிடிக்கிறது. விபச்சாரமும் மதுவும் குறிப்பாக மது போதை முஸ்லிம் வாலிபர்களிடத்தில் ஏராளம். கல்லூரிகளில் படிக்கக்கூடிய முஸ்லிம் வாலிபன் இன்று கஞ்சா அடிக்கிறான், மது குடிக்கிறான், கஞ்சா வியாபாரம் செய்கிறான். முஸ்லிம் கல்லூரிகளிலே அல்லது பிற மதத்தார்களால் நடத்தப்படும் கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய முஸ்லிம் பெண்கள் மது குடிக்கிறார்கள். போதை என்று தரக்கூடிய ஸ்டெராய்ட்ஸ் போன்ற போதை இன்ஜெக்ஷன்களை எடுத்துக் கொள்கிறார்கள். போதையின் சமூகம் இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஆபாசத்தின் சமூகம். முஸ்லிம் வாலிபன் ஆபாச படங்களை பார்த்து ரசிக்கிறான். மாஸ்டர்பேஷன், ஹோமோசெக்சுவாலிட்டி, லெஸ்பியன்ஸ் முஸ்லிம் சமூகத்தில் LGBTQ இப்படி பிளஸ் பிளஸ் நீண்டிக் கொண்டே இருக்கிறது. இதில் முஸ்லிம்கள் எந்த ஒன்றை அழிப்பதற்காக தூதர் தங்களுடைய வாழ்நாளை, சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்நாளில் தியாகம் செய்தார்களோ அது முஸ்லிம்கள் மத்தியில் போதைக்கும் விபச்சாரத்துக்கும் ஆசாபாசங்களுக்கும் சினிமா மோகங்களுக்கும் எந்த ஒரு சமூகம் அடிபடுகிறதோ அல்ல கேட்டுக்கோங்க. இதுவெல்லாம் திட்டமிட்ட திணிப்பு. அந்த சமூகத்திடத்திலே அது பறந்தால் போராடும் குணமே அந்த சமூகத்திடம் இருக்காது. என்ன செய்வீங்க? அசாவுக்காக ஸ்டேட்டஸ் வைப்பீங்க வாட்ஸ்அப்ல. அடுத்த நாள் இன்னொரு ஹீரோவுடைய படம் வரும், அந்த ஸ்டேட்டஸா மாத்துவீங்க. அவ்வளவுதான் செய்ய போறீங்க. ஒரு ரீல் போடுவீங்க, அதுல பாட்டை போட்டு ஒரு நாள் போடுவீங்க, இன்னொரு நாள் பாட்டை போட்டு கசாவுடைய ரீல் போட்டு இஸ்லாமிக் நஷீதை போட போறீங்க. அவ்வளவுதான், அதான் உங்களுடைய போராட்ட குணம், அதான் சமூக உணர்வு, அதான் சமூகத்துடைய தெளிவு, அதுதான் மார்க்கத்தின் தெளிவாக மாறும். போதை அதிகமானால், ஆசாபாசங்கள் ஆபாசங்கள் அதிகமானால் இதை எதிர்த்து போராடி உலக சமூகத்தை திருத்த வேண்டிய சமூகம் முஸ்லிம். ஊர்களில் கஞ்சா வியாபாரம் நடக்கிறது. ஒரு முஸ்லிம் பப்பு வைத்து நடத்துகிறான். மதுவால் சபிக்கப்பட்ட சமூகம் மதுவை கண்ணியப்படுத்துகிறது. எந்த முஸ்லிம் ஊருக்கு போனாலும் இந்த ஊர்ல கஞ்சா அதிகமா இருக்கு பேசுங்க, இந்த ஊர்ல மது அதிகமா இருக்கு பேசுங்க, இந்த ஊர்ல கஞ்சா விற்கிறாங்க முஸ்லிம்கள் மத்தியில பேசுங்க. அல்லாஹ்வின் சாபத்தை வாங்குவதற்கு ஒரு சமூகம் தயாராகும் என்றால் அதுவும் சமூகத்துடைய நிலை இப்படி இருக்கிறது என்பதை அறிந்ததற்கு பிறகும் ஒரு சமூகம் அதற்கு துணிகிறது என்றால் தன் குழந்தை, இறக்கக்கூடிய குழந்தைகள் யார் யார், என் குழந்தை பிறந்த குழந்தை என்று உணர்வில் உணர்வை சுமந்து கண்ணீர் வடிக்க வேண்டிய சமூகம். அதையெல்லாம் மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறது என்றால் என்ன துணிவோடு அவர்கள் உள்ளத்தில் இருக்கும் இந்த எண்ணங்கள் எல்லாம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை பார்த்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுபோல் சஃபில் ஒன்று சேர்ந்து எந்த பிரிவும் எந்த வேறுபாடும் எந்த இன உணர்வும் எந்த கொடி உணர்வும் இல்லாமல் ஒரே அடியாக ஒரு சமூகம் நிற்பதை பார்த்து மகிழ்வடைந்தார்களே. இந்த சமூகத்தை பார்த்தால் இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இயக்கங்களால் கொடிகளால் சகோதரத்துவ இவ்வுணர்வை இழந்து தலைவர்களுக்குள் நடக்கும் போட்டியால்
இந்த சமூகமே பிரிந்து நாளாக நார் நாராக மதிப்பை இழந்து கண்ணியத்தை இழந்து கிடக்கிறது. இந்த நிலையை பார்த்தால் மார்க்கத்தின் பிரிவை நான் சொல்லவில்லை இங்கே, கொள்கையின் பிரிவை நான் சொல்லவில்லை இங்கே, சமூக தளத்தில் ஏன் பிரிவுகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமூகம், وَالَّذِينَ تَبَوَّأُوا الدَّارَ وَالْإِيمَانَ مِنْ قَبْلِهِمْ يُحِبُّونَ مَنْ هَاجَرَ إِلَيْهِمْ وَلَا يَجِدُونَ فِي صُدُورِهِمْ حَاجَةً مِمَّا أُوتُوا. ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிர்களை உள்ளத்தால் அரவணைத்து தனக்கு தேவை இருந்த போதும் பிறருக்கு கொடுத்தார்கள் அவர்கள். என் அல்லாஹுவால் போற்றப்பட்டு நரகத்தின் காவலாளிகள் உங்களை அழைப்பார்கள் தனித்தனி கூட்டங்களாக. இந்த அல்லாஹ்வுடைய தூதரால் எச்சரிக்கப்பட்ட உங்கள் மீது நான் வறுமையை பயப்படவில்லை. உலக காரியங்களுக்காக, உலக பதவிகளுக்காக முன்னால் இருந்த சமூகம் எப்படி தங்களுக்குள் போட்டியிட்டு அழிந்ததோ அது போன்று நீங்கள் அழிந்து விடுவீர்களோ என்று தான் பயப்படுகிறேன். ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், பிரிந்து விடாதீர்கள். ஒருவேளை பிரிந்தால் உங்களுடைய கண்ணியத்தை, உங்களுடைய மதிப்பை, உங்களுடைய சக்தியை நீங்கள் இழப்பீர்கள். அல்லாஹ்வால் எச்சரிக்கப்பட்ட சமூகம் நிலை என்ன? இன்று பொதுக்களத்தில், அரசியல் என்ற பெயருடைய களத்தில் எத்துணை முஸ்லிம்கள் தனித்தனியாக, தனித்தனி இயக்கங்களாக, தனித்தனி இயக்கங்கள் இருப்பதை தவறு என்று நான் சொல்லவில்லை, மார்க்கம் தவறு என்று சொல்லவில்லை. முதலில் அன்சாரிகள் என்று ஒரு கூட்டம் இருந்தது, அவர்களுக்கு என்று ஒரு கொடி இருந்தது. முஹாஜிர்கள் என்று ஒரு கூட்டம் இருந்தது, அவர்களுக்கு என்று ஒரு கொடி இருந்தது. அவர்களுக்கு ஒரு தலைவரை அல்லாஹ்வுடைய தூதர் வைத்திருந்தார்கள். அன்சாரிகளுக்கு என்று ஒரு தலைவரை அல்லாஹ்வுடைய தூதர் வைத்திருந்தார்கள். ஆலோசனையின் போது இருவரையும் சேர்த்து அவர்கள் ஆலோசனை என்ன, இவர்கள் ஆலோசனை என்ன என்று எத்துணை பேர் தங்களுக்குள் பிரிந்திருந்தாலும் ஒரே அணியில் அல்லாஹுடைய தூதர் நிறுத்தி அவர்களிடத்திலே ஆலோசனையை கேட்பார்கள். அல்லாஹுடைய தூதர் அதை தவறு என்று கருதவில்லை. ஆனால் எது தவறு? ஒரு இயக்கத்தில் சேர்ந்ததால் இன்னொரு இயக்கத்துடைய சகோதரனை வெறுப்பது தவறு இல்லையா? ஒரு ஜமாஅத்தில் சேர்ந்ததால் இன்னொரு ஜமாஅத்துடைய சகோதரனுக்கு சலாமை மறுப்பது தவறு இல்லையா? ஒரு தலைவருக்கும் இன்னொரு தலைவருக்கும் சண்டை என்றதால் அடிபட்ட தொண்டன் வரை அதே பகைமை அந்த இயக்கத்தை பின்பற்றக்கூடிய இருவரிடத்திலும் இருப்பது தவறில்லையா? பொதுக்களத்தில் கூட ஒன்றிணைந்தால்தான் வெற்றி என்று இருக்கும் போது கூட தனித்தனி களத்தில் இன்று கண்ணியத்தையும் உயர்வையும் மதிப்பையும் அழிப்பது தவறில்லையா? நடக்கிறதா இல்லையா? அரசியல் என்ற பெயரிலே, சமூக போராட்டங்கள் என்ற பெயரிலே, சமூகத்தை முன்னெடுக்கும் இயக்கங்கள் என்ற பெயரிலே பிரிந்து 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 நார் நாராக அவருக்கும் எனக்கும் சண்டை, நாளைக்கு ஒரு இயக்கம், அவருக்கும் இவருக்கும் சண்டை, நாளைக்கு ஒரு இயக்கம் என்று நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கடந்த தலைமுறை சென்று கொண்டிருப்பதை விடுங்கள். எதிர்கால தலைமுறை இனிமேல் அப்படி இருக்க மாட்டோம் என்ற உறுதியை எடுங்கள். அதுதான் முக்கியம். அங்கே எதிர்கால சமூகத்தை கட்டமைக்க வேண்டிய நிலை இருக்கிறது. உயர்வோடும் கண்ணியத்தோடும் மதிப்போடும்
இந்த சமூகத்தை வார்த்தெடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. இன்று சந்திக்கக்கூடிய சோதனைகளையும் சிரமங்களையும் விட போராட்டங்களையும் இன்னல்களையும் எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் தோல்விகளையும் இழிவுகளையும் சந்திக்க வேண்டிய நிலை எம் எதிர்த்தலைமுறைக்கு இருக்கிறது. 1000 சினிமாக்கள் எடுக்கப்படும், 1000 பள்ளிவாசல்கள் இடிக்கப்படுவதற்கு திட்டம் போடப்படும், 1000 முஸ்லிம் மதரார்கள் அகற்றப்படும், வக்ஃபு சொத்துக்கள் சூறையாடப்படும். வக்ஃபை கவரிடத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லா மேடைகளிலும் முழங்குகிறேன், போன தலைமுறை அடுத்த தலைமுறைக்காக விட்டு சென்ற வக்ஃபு சொத்துக்கள் கவனத்தில் எடுங்கள். பறிக்கப்படுகிறது, எடுக்கப்படுகிறது, சூறையாடப்படுகிறது. பல பேரிலே அது இந்த தலைமுறையின் வளர்ச்சிக்காக முன்னாள் சமூகம் செய்த தியாகம், அது பொறுப்பு. ஒவ்வொருவரும் அவரவரின் பொறுப்பை குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். இப்படி கோடி பிரச்சனைகளை பார்க்க இருக்கிறோம், கோடி உயிரிழப்புகளை பார்க்க இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம் ஈமானை பலப்படுத்துவதை தவிர வேறு வழி இல்லை. உமரின் வார்த்தையை சுமப்பதை தவிர வழி இல்லை. அல்லாஹ் எனக்கு இந்த இஸ்லாமை கொண்டு கண்ணியத்தை கொடுத்தான். இஸ்லாம் அல்லாத வேறு வழிகளில் எவர் ஒருவர் கண்ணியத்தை தேடுவாரோ அவர் இழிவுபடுத்தப்படுவார். இஸ்லாம் தான் கண்ணியம், குர்ஆன் தான் கண்ணியம், ரசூலின் சுன்னா தான் கண்ணியம். அதை தவிர உலகமே கொடுக்கப்பட்டாலும் கண்ணியம் அல்ல. எம் தலைவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், சஹாபாக்கள், இந்த நடிகர்களோ, இந்த அரசியல் கட்சியின் தலைவர்களோ அல்ல. நாம் பின்பற்ற வேண்டியது அல்லாஹுவை, அல்லாஹ்வின் ரசூலை. ரசூல் சொன்னார்கள், இறுதியாக முடிக்கிறேன், பத அல் இஸ்லாமு கரீபன் வசயூது கரீபன். இஸ்லாம் தொடக்கம் இல்லாமல் அறியாமையில், அறிமுகம் இல்லாமல் ஆரம்பமானது. அதே நிலைக்கு இஸ்லாம் திரும்பும், இறுதியில் திரும்பும். மதிப்பை இழக்கும், கண்ணியத்தை இழக்கும், உயர்வை இழக்கும். ஆனால் ஃபதூபாலில் உரபா, அந்த உரபாக்கள் உருவாகுவார்கள், அவர்களுக்கு நற்செய்தி உண்டாகும். யார் அவர்கள்? அல்லதீன யுஸ்லிஹூன இதா ஃபஸத அன்னாஸ். மக்கள் கெட்டுவிட்டால், குர்ஆனை சுன்னாவை விட்டு தூரமாகிவிட்டால் அவர்கள் சீர்திருத்துவார்கள், சுன்னாவை உயிர்ப்பிப்பார்கள். அந்த சமூகமாக உருவாகுங்கள். நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். அல்லாஹுவை தவிர யாருக்கும் சிறந்தாழ்த்தி கண்ணியத்தை இழக்காதீர்கள். நம் மார்க்கம் இஸ்லாம், நம்மை கண்ணியப்படுத்தியது இஸ்லாம். நம் அடிபணிவது அல்லாஹுவிற்கு, நம் சட்டங்கள் இஸ்லாம், நம் தலைவர்கள் அல்லாஹுடைய ரசூலும் சஹாபாக்களும் அவர்களை பின்பற்றியவர்களும். நாம் சார்ந்திருக்க வேண்டிய கண்ணியம் அல்லாஹுடைய தீனின் கண்ணியம். நமக்கும் நம்மை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கும் பலனுள்ள வாழ்வை வாழ்ந்து பொது தலைவர்களாக உருவாகி சமூக சீர்திருத்தத்திற்காக, உலகத்தின் சீர்திருத்தத்திற்காக, நாட்டின் சீர்திருத்தத்திற்காக அல்லாஹுடைய ரசூலை போல, சஹாபாக்களை போல அணிதிரண்டு லட்சியத்தோடு, குறிக்கோளோடு, கல்வியில், செல்வத்தில், அரசியலிலும் கூட, இப்படி எல்லா களங்களிலும் உயர்ந்து மேன்மையில் இருந்து தன்னையும்
தன்னை சார்ந்து வாழக்கூடிய சமூகத்திற்கும் பலனுள்ள வாழ்வை வாழ்பவர்கள் தான் உறவாக்குகிறார். அவர்களாக வாழ்ந்து மரணிப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் அதனால் தான் சொன்னார்கள், இப்படி ஒரு காலம் வரும், அப்போது நீங்கள் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்றால் நரகத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டு ஈமானை பலப்படுத்துங்கள், மறுமையின் நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், உங்களுக்கு எதை விரும்புகிறீர்களோ அதை பிறருக்கும் விரும்புங்கள், அதே நிலையில் மரணமாகுங்கள், அல்லாஹ் அந்த நிலையை உங்களுக்கு ஏற்படுத்துவான். கண்ணியத்துக்குரிய அன்பு தோழர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சமூகத்தை பலப்படுத்துவானாக, நம்முடைய மக்களை அல்லாஹ் உயர்த்துவானாக, நம்முடைய கண்ணியத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. இவ்வளவு சிரமங்களோடு கஷ்டங்களோடு இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை பல நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றிலிருந்து வரலாற்றை படிக்க வைத்து அதிலிருந்து கேள்விகளை கேட்டு அதற்கான பரிசளிப்பையும் ஏற்பாடு செய்த இந்த சபைக்கும் இதற்கு உழைத்த எல்லோர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்ந்த சொர்க்கத்தையும் உயர்ந்த கூலிகளையும் அல்லாஹ் இந்த அமலை ஏற்றுக்கொண்டு தருவானாக. இங்கு வந்து இந்த உரையை கேட்டு இதற்கு முன்னால் பேசிய மார்க்க அறிஞர்களுடைய உரைகளையும் கேட்டு பயன்பெற்று அல்லாஹ் எமக்கும் எம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் அல்லாஹுடைய தீனையும் அல்லாஹுடைய தீனுடைய இணைப்பையும் அல்லாஹுடைய தீனுடைய கண்ணியத்தையும் கொடுத்து அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக. அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாகுமுல்லாஹு கைரன். உள்ளங்களை தட்டி எழுப்பக்கூடிய உருக்கமான உரை. எந்த செய்திகளை கேட்டோமோ அதை வாழ்விலே அமல்படுத்துவதற்கு எல்லாமல்ல இறைவன் அருள் செய்வானாக.